இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற வீடியோ மகாத்மா காந்தியின் வாழ்க்கை வரலாறு. மகாத்மா காந்தியின் இயற்பெயர் மோகன்தாஸ் கரம்சந்த் காந்தி. மகாத்மா காந்தி என்று அன்புடன் அழைக்கப்படுகிறார். இந்திய விடுதலைப் போராட்டத்தை வெற்றிகரமாக தலைமையேற்று நடத்தியதன் காரணமாக இவர் விடுதலை பெற்ற இந்தியாவின் தந்தை என்று அழைக்கப்படுகிறார். சத்தியாகிரகம் என்று அழைக்கப்பட்ட இவரது அறவழி போராட்டம் இந்திய நாட்டு விடுதலைக்கு வழிவகுத்ததுடன் மற்ற சில நாட்டு விடுதலை இயக்கங்களுக்கும் ஒரு வழிகாட்டியாக அமைந்தது. இவரது பிறந்த நாள் இந்தியாவில் காந்தி ஜெயந்தி என்று கொண்டாடப்படுகிறது. இளமை வாழ்க்கை. மோகன்தாஸ் காந்தி அக்டோபர் 2, 1869 அன்று இந்திய நாட்டின் குஜராத் மாநிலத்தில் உள்ள போர்பந்தர் என்னும் ஊரில் பிறந்தார். இவரது தாய்மொழி குஜராத்தி. மகாத்மா காந்தியின் தந்தையின் பெயர் கரம்சந்த் உத்தம்சந்த் காந்தி, தாயார் பெயர் புத்லிபாய். காந்தி தனது 13 வயதில் தம் வயதேயான கஸ்தூரிபாயை மணந்தார். பின்னாளில் இருவரும் 4 ஆண்மகன்களை பெற்றெடுத்தனர். ஹரிலால் 1888 மணிலால் 1892 ராம்தாஸ் 1897 தேவதாஸ் 1900 தனது 16 வயதில் காந்தி தன் தந்தையை இழந்தார். பள்ளிப்படிப்பில் ஒரு சுமாரான மாணவனாகவே காணப்பட்டார் காந்தி. தனது 18 வயதில் பள்ளிப்படிப்பு முடிந்த பிறகு பாரிஸ்டர் எனப்படும் வழக்குரைஞர் படிப்பிற்காக காந்தி இங்கிலாந்து சென்றார். தன் படிப்பை வெற்றிகரமாக முடித்து தாயகம் திரும்பிய காந்தி பம்பாயில் சிறிது காலம் வழக்குரைஞராக பணியாற்றினார். இது வெற்றிகரமாக அமையாததால் தன் அண்ணன் இருப்பிடமான ராஜ்கோட்டிற்கு சென்ற காந்தி அங்கேயுள்ள நீதிமன்றத்தில் வழக்காட வருபவர்களின் படிவங்களை நிரப்பும் எளிய பணியில் ஈடுபட்டார். ஆனால் அங்கிருந்த ஆங்கிலேய அதிகாரியிடம் ஏற்பட்ட சிறிய தகராறால் இவ்வேலையும் பறிபோனது. இச்சமயத்தில் தென்னாப்பிரிக்காவில் தன் தகுதிக்கேற்ற வேலை ஒன்று காலியாக இருப்பதாக அறிந்த காந்தி 1893 ஏப்ரல் மாதம் அப்துல்லாக் அன்கோ எனும் இந்திய நிறுவனம் ஒன்றின் உதவியுடன் உடனே அங்கு பயணமானார். தென்னாப்பிரிக்காவில் காந்தி. இச்சமயம் தென்னாப்பிரிக்காவில் ஆங்கிலேயர் ஆட்சியில் நிறவெறியும் இனப்பாகுபாடும் மிகுந்திருந்தது. இதுவரை அரசியல் ஈடுபாடில்லாத தன்மையும் தன் குடும்பத்தையும் மட்டுமே கவனித்து வந்த இளைஞராயிருந்தார் காந்தி. தென்னாப்பிரிக்காவில் அவருக்கு ஏற்பட்ட அனுபவங்கள் பின்னாளில் அவரை ஒரு மாபெரும் அரசியல் சக்தியாக உருவாக்க உதவியது. அங்குள்ள நாட்டல் மாகாணத்தின் டர்பன் நகரில் உள்ள நீதிமன்றத்தில் ஒரு நாள் இந்திய வழக்கப்படி தலைப்பாகை அணிந்து வழக்காடச் சென்ற காந்தியிடம் அத்தலைப்பாகையை விளக்குமாறு நீதிமன்றத்தின் நீதிபதி உத்தரவிட்டார். காந்தியோ இவ்வுத்தரவை எதிர்க்கும் பொருட்டு நீதிமன்றத்தை விட்டு உடனே வெளியேறினார். பிறகொரு நாள் பிரிட்டோரியா செல்வதற்காக தகுந்த பயணச்சீட்டுடன் தொடருந்தில் முதல் வகுப்பு பெட்டியில் பயணம் செய்த காந்தி அவர் ஒரு வெள்ளையர் இல்லை என்ற காரணத்திற்காக ஆங்கிலேய அதிகாரி ஒருவரால் தொடர்ந்து நிலையத்தில் பெட்டியிலிருந்து தூக்கி எறியப்பட்டார். வெள்ளையர் அல்லாத ஒரே காரணத்தால் இதுபோன்று பல இன்னல்களை காந்தி அனுபவித்தார். இதன் மூலம் தென்னாப்பிரிக்காவின் கருப்பின மக்களும் அங்கே குடியேறிய இந்தியர்களும் படும் இன்னல்களை காந்தி நன்கு உணர்ந்தார். தனது ஒப்பந்த காலம் முடிவடைந்து இந்தியா திரும்ப காந்தி தயாரான போது அங்குள்ள இந்தியரின் வாக்குரிமையை பறிக்கும் தீர்மானத்தை நாட்டல் சட்டப்பேரவை ஏற்ற இருப்பதாக செய்தித்தாளில் படித்தறிந்தார். இதை எதிர்க்குமாறு காந்தி தனது இந்திய நண்பர்களிடம் அறிவுறுத்தினார். அவர்களோ தங்களிடம் இதற்கு தேவையான சட்ட அறிவு இல்லை என கூறி காந்தியின் உதவியை நாடினர். காந்தியும் அவர்கள் வேண்டுகோளுக்கிணங்க தன் தாயகம் திரும்பும் முடிவை மாற்றிக்கொண்டு இத்தீர்மானத்தை எதிர்க்கும் நடவடிக்கைகளில் ஈடுபட்டார். இதில் அவர் வெற்றி பெறாவிட்டாலும் அங்குள்ள இந்தியர்களிடம் ஒரு விழிப்புணர்வை ஏற்படுத்தினார். பிறகு 1894 நாட்டல் இந்திய காங்கிரஸ் என்ற பெயரில் கட்சி தொடங்கி அதற்கு அவரே பொறுப்பாளரானார். இதன் மூலம் நாட்டில் மாகாணத்தில் இருந்து இந்தியர் அனைவரையும் ஒன்று திரட்டி அவர்களை தங்கள் உரிமைக்காக குரல் எழுப்ப ஊக்கப்படுத்தினார். 1906 ஜோகனஸ்பர்க் நகரில் ஒரு போராட்டத்தில் முதல் முறையாக சத்தியாகிரகம் எனப்படும் அறவழி போராட்டத்தை பயன்படுத்தினார். அகிம்சை, ஒத்துழையாமை, கொடுக்கப்படும் தண்டனையை ஏற்றல் ஆகிய கொள்கைகள் இவ் அறவழி போராட்டத்தின் பண்புகளாகும். இந்த காலகட்டத்தில் காந்தியும் அவருடன் சேர்ந்து போராடியவரும் பலமுறை சிறை சென்றனர். தொடக்கத்தில் ஆங்கில அரசாங்கம் இவர்களை எளிதாக அடக்கியது போல் தோன்றியது. பின்னர் பொதுமக்களும் ஆங்கில அரசாங்கமும் இவர்களின் உண்மையான மற்றும் நேர்மையான வாதங்களை புரிந்து கொண்டு
இவர்களுடைய கோரிக்கைகளை ஏற்கும் நிலை ஏற்பட்டது. இவ்வாறு தனது அறவழி போராட்டத்தின் மூலம் தென்னாப்பிரிக்க வாழ் இந்தியரின் சமூக நிலையை மேம்படுத்தும் முயற்சியில் வெற்றி கண்ட காந்தி தாயகம் திரும்பினார். மும்பை துறைமுகத்தில் காந்தி. 1915 ஜனவரி 9 மும்பை துறைமுகத்தில் காந்தி இறங்கிய போது உடையில் அடியோடு உருமாறியிருந்தார். தழைய தழைய கச்சமிட்டு கட்டிய மில்வேட்டி, தொள தொள ஜிப்பா, அங்கவஸ்திரம், தலையில் பெரிய முண்டாசு சகிதம், ஒரு கத்தியவாரி விவசாயி உடையில் காட்சியளித்தார். அப்பல்லோ பந்தர் துறைமுகத்தில் இறங்கிய காந்தி, கஸ்தூரிபா தம்பதி வெளியே வந்தபோது ஒரு கோலாகல வரவேற்பளிக்க மிதவாத அரசியல் தலைவர் கோபாலகிருஷ்ண கோகலே ஏற்பாடு செய்திருந்தார். மேல் விரிப்பு திறந்த மோட்டார் காரில் காந்தியையும் அவரது மனைவியையும் அமரச் செய்து ஊர்வலமாக இட்டுச் சென்றார். தற்போது இந்நாளை நினைவு கூர்ந்து வெளிநாடு வாழ் இந்தியர் நாள் என்று கொண்டாடப்படுகிறது. இந்தியாவுக்கு வந்து சேர்ந்த 3 1915 ஜனவரி 12 அன்று பம்பாய் பெட்டார் சாலையில் மவுண்ட் பெடிட் வளாகத்தில் காந்திக்கு வரவேற்பு அளிக்கப்பட்டது. இந்திய விடுதலை போராட்டத்தில் காந்தி. தென்னாப்பிரிக்காவில் காந்தி தலைமையேற்று நடத்திய போராட்டங்களை பற்றி இந்திய மக்கள் அறிந்திருந்தனர். காந்திக்கு கோபாலகிருஷ்ண கோகலே, ரவீந்திரநாத் தாகூர் போன்றோருடன் நட்பு ஏற்பட்டது. காந்தி இந்திய தேசிய காங்கிரஸ் இயக்கத்தில் சேர்ந்து ஆங்கிலேயருக்கு எதிரான விடுதலை போராட்டத்தில் முழுவீச்சில் ஈடுபட்டார். 1924 இந்திய தேசிய காங்கிரஸ் இயக்கத்தின் தலைவராக காந்தி தேர்ந்தெடுக்கப்பட்டார். தலைமையேற்றவுடன் காங்கிரஸில் பல மாற்றங்களை அறிமுகப்படுத்தி இயக்கத்திற்கு புத்துயர் ஊட்டினார். அறப்போராட்ட வழிமுறைகளையும் சுதேசி போன்ற கொள்கைகளையும் வலியுறுத்தி காங்கிரஸ் இயக்கத்தை இந்தியாவின் மாபெரும் விடுதலை இயக்கமாக்கினார் காந்தி. பிப்ரவரி 1930 ஆங்கிலேய அரசு இந்தியாவில் இந்தியர்களால் தயாரிக்கப்படும் உப்புக்கு வரி விதித்தது. மேலும் இந்தியாவில் இந்தியரால் தயாரிக்கப்படும் உப்பை பிரிட்டிஷ் அரசாங்கத்தை தவிர வேறு யாரும் விற்கக்கூடாது என்ற சட்டத்தையும் இயற்றியது. இதை விலக்கிக் கொள்ளுமாறு காந்தி பிரிட்டிஷாரிடம் விடுத்த கோரிக்கை நிராகரிக்கப்பட்டது. சத்தியாகிரக முறையில் இதை எதிர்க்க முடிவெடுத்த காந்தி மார்ச் 2, 1930 அன்று 78 சத்தியாகிரகிகளுடன் அகமதாபாத்திலிருந்து குஜராத் கடலோரத்தில் இருந்த தண்டி நோக்கி 240 மைல் நடைப்பயணத்தை துவக்கினார். 23 நடைப்பயணத்திற்கு பிறகு தன் சகாக்களுடன் தண்டி கடற்கரை வந்து சேர்ந்த காந்தி அங்கிருந்த கடல் நீரை காய்ச்சி உப்பு தயாரித்து பிரிட்டிஷ் சட்டத்திற்கு எதிராக பகிரங்கமாக பொதுமக்களுக்கு விநியோகித்தார். மேலும் இந்தியாவில் கடலோரத்தில் இருந்த அனைத்து இந்தியர்களையும் இதுபோல் உப்பு தயாரித்து பயன்படுத்த சொன்னார். இந்தியாவின் பல இடங்களில் இதுபோல் நடந்தது. காந்தி உட்பட 1000 இந்தியர்கள் சிறையில் அடைக்கப்பட்டனர். வேறு வழி இல்லாமல் பிரிட்டிஷ் அரசாங்கம் காந்தியுடன் பேச்சுவார்த்தை நடத்தியது. இறுதியில் வரியை நீக்கி கொண்டது. உப்பு சத்தியாகிரகம் என்று அழைக்கப்படும் நிகழ்வு இந்திய விடுதலை சரித்திர போராட்டத்தில் ஒரு திருப்பு முனையாக கருதப்படுகிறது. 1942 வெள்ளையனை வெளியேறு போராட்டத்திலும் காந்தி பெரும் பங்கு வகித்தார். இதுபோன்ற பல போராட்டங்களின் முடிவில் 1947 ஆகஸ்ட் 15 இந்தியா சுதந்திர நாடாக மலர்ந்தது. ஆனால் காந்தியோ சுதந்திர கொண்டாட்டங்களில் கலந்து கொள்ளாமல் இந்தியா பாகிஸ்தான் பிரிவினையை நினைத்து மனமறிந்து துக்கம் அனுசரித்தார். உண்ணாநிலை போராட்டங்கள். காந்திஜி இந்திய விடுதலைக்கும் சமூக நீதியை வலியுறுத்தியும் சமய நல்லிணக்கத்திற்கும் தீண்டாமைக்கு எதிராகவும் முழு மதுவிலக்கு கோரியும் 17 உண்ணாநிலை போராட்டங்கள் மேற்கொண்டார். அவற்றில் 3 தொடர் உண்ணாநிலை போராட்டங்களை நடத்தினார் காந்தி. மகாத்மா. காந்திக்கு மகாத்மா என்னும் கௌரவத்தை வழங்கியவர் ரவீந்திரநாத் தாகூர் ஆவார். மறைவு. மகாத்மா காந்தி 1948 ஜனவரி 30 மாலை 5:17 தன் வாழ்நாளில் இறுதியாக 144 தங்கியிருந்த டெல்லி பிர்லா மாளிகை காந்தி சமிதி தோட்டத்தில் நாதுராம் கோட்சேயால் சுட்டுக் கொல்லப்பட்டார். நினைவு நாள் ஜனவரி 30 இந்தியாவில் தியாகிகள் தினமாக கொண்டாடப்படுகிறது. கொள்கைகள். பகவத்கீதை, ஜைன சமய கொள்கைகள், லியோ டால்ஸ்டாயின் எழுத்துக்கள் போன்றவற்றால் ஈர்க்கப்பட்ட காந்தி சத்தியம், அகிம்சை,
ஆகிய கொள்கைகளை தன் வாழ்நாள் முழுவதும் விடாமல் கடைபிடித்தார். அசைவ உணவுகளை தவிர்க்கும் வைணவ குடும்பத்தில் பிறந்த காந்தி சிறு வயதில் புலால் உணவை சிறிது உண்டாலும் பின்னர் சைவ உணவையே, குறிப்பாக பழங்கள், கடலை, ஆட்டுப்பால் போன்றவற்றையே உண்டு வாழ்ந்தார். சைவ உணவே அசைவ உணவை விட மனித உடலுக்கு ஆரோக்கியமானது என்று தன் சோதனைகள் மூலம் அறிந்ததாக அவர் குறிப்பிட்டுள்ளார். 1902 பிறகு பிரம்மச்சரிய விரதத்தையும் கடைபிடித்தார். இவர் தனது காமத்தை வெல்லும் பொருட்டு பல்வேறு சோதனைகளுக்கு உட்பட்டு செய்து வந்தார். அவை பெரும் விமர்சனத்திற்கு உள்ளாகின. அவரது பரிசோதனைகளை அவரது மனைவியின் அனுமதியுடன் தான் செய்தார். இவை இன்றளவும் சரியாக புரிந்து கொள்ளப்படாமல் விமர்சிக்கப்படுகின்றன. வாரத்திற்கு ஒரு நாள் மௌன விரதம் மேற்கொண்டார். தென்னாப்பிரிக்காவிலிருந்து இந்தியா திரும்பியவுடன் மேல் நாட்டு உடை அணிவதை தவிர்த்து இந்திய உடைகளையே அணியத் தொடங்கினார். உள்நாட்டில் தயாரிக்கப்படும் காதி உடையையே இந்திய மக்கள் உடுத்த வேண்டும் என்று அறிவுறுத்தினார். வேறுபாடுகள். தாழ்த்தப்பட்டவர்களுக்கும் கோயிலுக்கு செல்வதற்கு அனுமதிக்கப்பட வேண்டும் என போராட்டங்கள் எழுந்தபொழுது அனைவரும் இந்து மதத்தின் அறத்தை பேண வேண்டும் என காந்தி சொன்னார் என அம்பேத்கர் எழுதியுள்ளார். திருநெல்வேலி சைவ சித்தாந்த குருகுல பள்ளியில் சமூகத்தில் உயர்ந்த வகுப்பினருக்கு தனி விடுதி, மற்றவருக்கு தனி விடுதி என கடைபிடிக்கப்பட்டதை இந்து மத அறத்தின்படி சரி என காந்தி வாதிட்டார். இதனால் ஏற்பட்ட கருத்து வேறுபாடுகள் ஈவே ராமசாமி நாயக்கரை பேராய கட்சியிலிருந்து வெளியேற்ற முடிவெடுக்கப்பட்டு எடுக்க தள்ளியது. இதனையொட்டி பெங்களூருவில் ஈவே ராமசாமி நாயக்கரும் காந்திக்கும் பேச்சுவார்த்தைகள் நடைபெற்றது. இக்கலந்தாய்விலும் காந்தி இந்து மத அறத்தின் தேவையை வலியுறுத்தியதால் ஈவே ராமசாமி நாயக்கர் பேராய கட்சியிலிருந்து வெளியேற முடிவெடுத்தார். சுயசரிதை. காந்தி குஜராத்தி மொழியில் எழுதிய சுயசரிதை சத்திய சோதனை என்ற பெயரில் தமிழ் மொழியிலும் தி ஸ்டோரி ஆஃப் மை எக்ஸ்பிரிமெண்ட்ஸ் வித் ட்ரூத் என்ற பெயரில் ஆங்கிலத்திலும் மொழிபெயர்க்கப்பட்டுள்ளன. தமிழ்நாட்டில் காந்தியின் நினைவு சின்னங்கள். தமிழ்நாடு அரசு காந்திக்கு அவரது தியாகத்தை போற்றும் வகையில் சென்னை கிண்டியில் காந்தி மண்டபம் மற்றும் அருங்காட்சியகம் அமைத்துள்ளது. மதுரையில் ராணி மங்கம்மாள் காலத்தில் அமைக்கப்பட்ட கட்டிடத்தில் 1959 முதல் காந்தி அருங்காட்சியகம் செயல்பட்டு வருகிறது. முக்கடலம் சங்கமிக்கும் கன்னியாகுமரி கரையிலும் நினைவு மண்டபம் அமைந்துள்ளது. இங்கு அண்ணல் காந்தியடிகளின் மார்பளவு சிலை ஒன்று வளாகத்திலும் மற்றொன்று அருங்காட்சியகத்திலும் அமைக்கப்பட்டுள்ளது. இங்கு 1000 பேர் அமரக்கூடிய அளவில் அரங்கம் அமைக்கப்பட்டுள்ளது. மேலும் அண்ணல் காந்தியடிகளின் வாழ்க்கை வரலாறு தொடர்பான புகைப்படங்கள் மற்றும் பொருட்கள் கண்காட்சியாக வைக்கப்பட்டுள்ளன. நூலகமும் இங்குள்ளது. மகாத்மா காந்தி பயன்படுத்திய பொருட்கள் ஏலம். இந்திய தேசத்தந்தை மகாத்மா காந்தி பயன்படுத்திய சர்க்காவும் அவரது உடையும் உயிலும் 2013 லண்டனில் ஏலத்தில் விடப்பட்டது. அவரது சர்க்கா 110,000 பவுண்டுகளும் சுமார் 1 கோடி ரூபாய். அவரது கடைசி உயில் 20,000 பவுண்டு சுமார் 1,800,000 ரூபாய்க்கும் ஏலம் போனது. இந்த ஏலம் பற்றி முன்னமே அறிந்திருந்ததும் எந்த தடையும் இந்திய அரசு ஏற்படுத்தாததால் அவை தனிநபர் வசம் செல்லும் மதிப்பற்ற நிலை அந்த பொருளுக்கு ஏற்பட்டது. விமர்சனங்கள். பகத்சிங்கின் தூக்கு தண்டனை. பகத்சிங்கின் தூக்கு தண்டனையின் போது வெள்ளையர்கள் கேட்ட தூக்கு தண்டனையை அங்கீகரிக்கும் பத்திரத்தில் காந்தி கையொப்பமிட்டார். தி லெஜண்ட் ஆஃப் பகத்சிங் என்ற இந்தி திரைப்படத்தில் இந்த தண்டனைக்காக ஒப்பிட்டு பத்திரத்தில் காந்தி இர்வின் ஃபேக்ட் கையெழுத்திட்டதற்காக காந்தியை மக்கள் கடுமையாக விமர்சிப்பது போலவும் காட்சிகள் அமைக்கப்பட்டிருந்தன. அகிம்சையை பின்பற்றுபவர் எப்படி இம்சை தரும் தூக்கு தண்டனைக்கு ஒப்புதல் அளிக்கலாம் என்பது போல கருத்துகள் மக்களால் பேசப்பட்டன. கருப்பின மக்களுக்கு எதிரான இனவாதம். தென்னாப்பிரிக்காவில் காந்தி பேரரசின் பல்லக்கு பணியாளன் தி சவுத் ஆப்பிரிக்கன் காந்தி ஸ்ட்ரெச்சர் பியரர் ஆஃப் எம்பையர் எனும் நூலும் தெய்வீக முகமூடிக்கு பின்னால் உள்ள காந்தி காந்தி பிஹைண்ட் த மாஸ்க் ஆஃப் டிவினிட்டி என்ற நூலும் பிற பல கட்டுரைகளும் காந்தியை அவரது தென்னாப்பிரிக்க எழுத்துக்களையும் செயற்பாடுகளையும் முன்வைத்தும் கருப்பின மக்களுக்கு எதிராக இனவாதியாகவும் வெள்ளை அரசுக்கு சார்பான ஆரிய பேரினவாதியாகவும் சித்தரிக்கின்றன.
விமர்சிக்கின்றன. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். உங்களுக்கு அப்டேட்ஸ் உடனுக்குடன் கிடைக்கும்.